இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. என் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். நான் தான் கடைசி 5வது. என் பெரிய அக்கா கீதான்னு சொன்னேன் இல்லையா, சின்ன பிள்ளையில் ஏன்னா எங்கள் அம்மாவும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நானும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னை ரொம்ப வளர்த்தது வந்து என்னுடைய அக்கா கீதா தான். ஏன்னா அவங்க தான் வீட்டில் வந்து மூத்த பொண்ணு. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து எல்லா பொறுப்பும் இருந்தது. ஷூட்டிங்க்கு அப்பா என் கூட வருவாங்க, அம்மா ஃப்ரீயாக இருந்தால் அம்மா வருவாங்க. நான் வந்து டூயல் ரோலில் ஆக்ட் பண்ணதை நீங்கள் எல்லோரும் பாராட்டியிருக்கீங்க, நிறைய பேர் என்னை பாராட்டியிருக்காங்க, குழந்தையும் தெய்வமும். ஆனால் கேமராக்கு பின்னாடி இருந்து இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளாட்டிங் பேப்பர் மாதிரி நான் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அம்மா நிஜ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பண்ணாதடின்னு சொன்னால் நான் எதையுமே கேட்கல. ஒரு தடவை சின்ன பிள்ளையில் வந்து நான் வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணேன், பயங்கரமாக அட்டகாசம் பண்ணேன்னு எங்கள் அக்காவுக்கு வந்து கோபம் தாங்கலை. எங்கள் அக்கா என்னை வந்து 2 அடி கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே எனக்கு என்ன 6 வயசு இருக்குமா, அப்போவே ஒரு பெரிய குடத்தை எடுத்து அந்த குடத்து மேலே ஏறி கிணத்துல ஏறி நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன். வந்தது பாருங்கள் அவங்களுக்கு கோபம், என்னை தர தர தரன்னு போட்டு போய் இழுத்து கொண்டு போய் ஒரு சேர் காலில் என்னை கட்டி வச்சுட்டாங்க. என்னால் அந்த சேரை இழுத்து இழுத்து என்னால் போகவே முடியலையா. அக்கா சொல்லி சொல்லி சிரிப்பாங்க, அவங்க சொல்லி தான் எனக்கும் தெரியும். அதே மாதிரி 2வது அக்கா, அவங்க வந்து விஜயலக்ஷ்மி, அவங்களோட கணவர் தான் பாப்ஜி. சின்னக்கா வந்து ரொம்ப நாட்டி, பயங்கர நாட்டி, ஊரில் இருக்கிற எல்லா வம்பையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மா நைட் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலாயுத முதலி ஸ்ட்ரீட் நுங்கம்பாக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம், நம்பர் 9 வேலாயுத முதலி தெரு. மாமிகள் எல்லோரும் செம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவங்க கோயிலில் போய் அங்கே கொடுக்குற நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு அந்த கையை வந்து யாராவது மாமியோடைய புடவையில் துடைக்கிறது, அப்புறம் அவங்களும் லக்ஷ்மிக்காவுமா சேர்ந்து யாராவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து அதில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிடுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து குசுபு பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கள் அம்மாக்கிட்ட செம்ம உதவி வாங்குவாங்க. அவங்க கூட சேர்ந்து தப்பே பண்ணலனாலும் எங்களுக்கும் 2 விழம், ஏன்னா நாங்கள் தானே தடுக்க போவோம், அப்போ எங்களுக்கும் டம்மார் டம்மார்னு 2 விழம். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த 2 அக்காவும் நான் உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக பர்சனலாகவும் சொல்லியிருக்கேன், இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் ஐ ரியலி தேங்க்யூ கீதா விஜி. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஹாவ் யூ அஸ் மை சிஸ்டர்ஸ். ஏன்னா இன்றைக்குடைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலியோடைய பெருமை என்னங்கிறத கூடி இருந்து வாழ்ந்தால் தான் அதோடைய நன்மை நமக்கு தெரியும். பிற்காலத்தில் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்தபோது நான் டிவி சீரியலில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்போ வந்து ஏற்கனவே கீர்த்தனா பிறந்தப்போ எனக்கு நிறைய டைம் இருந்தது, அவளை நானே பார்த்து வளர்த்துட்டேன். ஆனால் ரிதினிகா ஆரியா அப்படின்னு எனக்கு 2 குழந்தைங்க, அவங்க 2 பேர் பிறக்கும்போது நான் வந்து சன் டிவியில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். சன் மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய பல, அதாவது தூர்தர்ஷன், ஹிந்தியில் தூர்தர்ஷன், இப்படி நிறைய பிஸியாக இருந்ததுனால என் 2 குழந்தைங்களையுமே அவங்க தான் வளர்த்தாங்க. அவங்க 2 பேரும் என் குழந்தைங்க எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க, 3 குழந்தைங்களை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க, கீதா மம்மி, விஜி மம்மி. என்கிட்ட ஏதாவது சொல்ல முடியாது, நான் கோச்சுக்குவேன் நினச்சா அவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னளவுக்கும் நாங்கள் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கோம். சண்டைகள் வராமல் இருக்கும் நினைக்கிறீங்களா, பயங்கரமாக சண்டை வந்திருக்கு. சின்ன பிள்ளைகள் நாங்களாம் முடியை பிடிச்சிட்டு தொங்குவோன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கக்கூடிய சண்டைகள் எங்கள் குடும்பத்துலேயும் இருந்திருக்கு.
ஏன்னா தெரியாத வயசு, ஆனால் ஒரு வயசு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி எங்களுக்குள்ளே வந்து நல்ல உறவு இருக்குது. இத்தனைக்கும் இன்றைக்கி இந்த மாதிரியான நிலைமையில் என் பெரிய அக்கா எனக்கு சாப்பாடு பண்ணி அனுப்புகிறாங்க. இப்படி தான் ஆளை பிடிக்கிறாங்க, யார் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியாது. நிறைய நாள் வந்து அக்கா வீட்டில் இருந்து தான் எனக்கு சாப்பாடு வருது. எனக்கு ரெண்டு அண்ணா, பெரிய அண்ணா வந்து வெங்கடேஷ் சக்கரவர்த்தி, அவர் வந்து கிறிஸ்டின் காலேஜில் படித்தார். அவருடைய மனைவி தான் பிரீத்தம், அவங்களோட லவ் மேரேஜ், அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. பெரிய அண்ணா வந்து நான் டிவியில் வந்த உடனே அவர் வந்து எனக்கு பண்ண உதவிகள் வந்து கொஞ்சம் நஞ்சமில்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இந்தியான்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் எனக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். என் சகோதரர் மட்டும் இல்லைன்னா என்னுடைய டிவி கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. ராஜு தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். அவர் இதெல்லாம் பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவர் வந்து பெரிய ப்ரொஃபஸர். அவர் ஆக்சுவலாக அவருக்கு டைரக்ஷன் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. யூடிவியில் கூட ரொம்ப பெரிய ஒரு சீரியல் வந்து மொத மொதல் டெய்லி சோப் வந்து டைரக்ட் பண்ணது அவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேசிக்காகவே எங்கள் அம்மா வந்து சினிமாவில் வரக்கூடாது, நீ படிக்கணும்னு சொல்லி அவரை ரொம்ப தொல்லை பண்ணோடனே எங்கள் அண்ணா வந்து எம்ஏ படிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு அதை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு திரும்பவும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க போயிட்டார். மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பல வருஷம் அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர்கிட்ட படித்த பல ஸ்டூடெண்ட்ஸ் பிற்காலத்தில் என்கிட்ட வந்து சினிமோட்டோகிராஃபராகவும் டைரக்டராகவும் இன்றைக்கும் வந்து அவரை பற்றி எல்லாருமே பாராட்டுவாங்க. அப்படி ஒரு நல்ல டெக்னீஷியன் அவர். இப்போ அவர் வந்து ஹைதராபாத்தில் ராமாநாயுடு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு விஸ்காம் மாதிரி ஒரு காலேஜ் அங்கே இருக்குது, அந்த காலேஜில் அவர் வந்து டீனாக இருக்கார். இன்றைக்கும் டெக்னிக்கலாக எனக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை ஒரு சீரியல் வந்து கதை எனக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் இது வந்து வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா, நான் முதல்ல ஃபோன் பண்ணுறது எங்கள் அண்ணனாக தான் இருக்கும். அவருக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணி, ராஜு இதை நான் கொஞ்சம் மெயில் அனுப்புகிறேன், எனக்காக படித்து சொல்லேன், இது ஓகேயா அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை தான் நான் கேட்பேன். தெலுங்கில் கூட நடிகர் வெங்கடேஷ் அவருடைய கருத்தை வந்து ரொம்ப கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவர் நடிக்கக்கூடிய சில படங்களை வந்து அவருக்கு மெயில் அனுப்பிச்சு அவர் வந்து ஓகே பண்ணி அந்த ஒரு குரூப்பில் வந்து அவர் இருக்கிறதா வந்து ஹைதராபாத்லேயும் சொல்லியிருக்காங்க. அந்த வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லக்கூடிய குரூப்பில். ரெண்டாவது அண்ணா அவர் வந்து கிருஷ்ண சக்கரவர்த்தி, நான் வந்து அம்ச்சுக்குட்டின்னு கூப்பிடுவேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப செல்லம் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து அவர்கிட்ட தான். ஏன்னா அவர் வந்து சின்ன பிள்ளையிலே எங்கள் அம்மா வந்து அவரை வந்து சைனிக் ஸ்கூல் உடுமல்பேட்டில் வந்து ஆர்மியில் அவரை சேர்த்துட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து குழந்தைந்த தெய்வம் பழனிக்கு ஷூட்டிங் போகும்போதெல்லாம் வந்து அவருக்கு முறுக்கு சீடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவோம். எங்கள் அண்ணன் சொல்லுவான், ஒன் ஹவர் கூட தாங்க தெரியுது அப்படின்வான், ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர்கிட்ட வாங்கிடுவாங்கன்னு. பிற்காலத்தில் அவர் பாம்பேக்கு போய் மல்லிகான்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவருக்கும் ரெண்டு குழந்தைங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பாம்பேயில் அவர் இருக்கார். எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்ட மாதிரியே நாங்கள் அஞ்சு பேருமே மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக வந்துட்டோம். எங்கள் யாருக்குமே வந்து எந்த குறையும் இல்லை. ஆனால் அதை பார்க்க எங்கள் அம்மா தான் இல்லை, கண்டிப்பாக எங்கள் அப்பா சூத்திரதாரி சக்கரவர்த்தி ஐயங்கார் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். எங்கள் அப்பா கிட்ட வந்து இருந்த ஒரு ரொம்ப நல்ல குணம் என்ன அப்படின்னா இறக்க குணம்தான். அவருக்கும் ரொம்ப இறக்க குணம். அதே மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசுல 4 வயசில் என்னை எழுப்பி நான் குளித்த உடனே எனக்கு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தது. அந்த சின்ன வயசில் அவர் போட்ட அந்த விதை, ஐ எம் ரியலி டெல்லிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் இவ்வளவு நாட்டம் வந்தது. 5 குழந்தைகள் இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் இந்த ஒரு பாதையில் ஆன்மீக பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரை விட எனக்கு இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இதிலெல்லாம் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து எனக்கு தான். ஆக்சுவலாக வந்து சொல்லுவாங்க சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய விருப்பமெல்லாம் வராதுன்னு, ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அந்த விதை ஒரு சின்ன விதையை கரெக்டான வயசில் அதை விதைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வருங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு படமும் எடுத்தார். அதில் முத முத என் கூட வந்து ஹீரோவை ஆக்ட் பண்ணது வந்து சிவகுமார் சார். இன்ஃபேக்ட் சிவகுமார் சார் வந்து கதாநாயகன் ஆக்ட் பண்ண முதல் படமும் கூட. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால, என்ன காரணம், பணமுடை தான், அந்த பணமுடை காரணத்தினால அந்த படம் வந்து ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆகலை. ஆனால் அந்த படம் தான் முத முத இந்தியாவிலேயே ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்த படம். யூஸ்வலாக படம்னா செட்டில் போய் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் இப்போ இந்த தினகரன்லாம் இப்போ வந்து ஜீசஸ் கால்ஸ்ன்னு சொல்லிட்டு அடையாரில் ஒரு இடம் வச்சுருக்காங்க, அந்த வீட்டில் தான் முத முத ஒரு மிகப்பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தான் ஷூட்டிங்கே பண்ணார். ரொம்ப நல்லா ஷூட்டிங் நடந்தது. அதுக்கப்புறமா தான் பாலச்சந்தர் சார் வந்து வீடுகளில் போய் ஷூட் பண்ணுறது ஆரம்பித்தார். அது இன்னளவுக்கும் எல்லோரும் வந்து வீடுகளில் போய் ஷூட் பண்ணுறாங்க. அது முதல்ல ஆரம்பித்தது எங்கள் அப்பா சக்கரவர்த்தி ஐயங்கார். இப்போ என்ன அதுனால் ஃபேமிலி வந்து பூர்ணமாயிடுது, எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆகிடுது, எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க பிறந்துடுது.
நான் வந்து அப்போ தான் எனக்கு வயசு வந்து ஒரு 21-22 ஆகுது. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஹிந்தி படம் ஆக்ட் பண்ணேன். வினோத் மெஹ்ராவோட நான் ஹீரோயினாகவும் ஹெலன் அதில் ஒரு நல்ல ரோல் ஆக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் தான் அவர் வந்து இந்த படமும் எடுத்திருந்தார். அதுலேருந்து ஒரு 3 வருஷம் கழித்து தான் சில்கோட சுராங்கினின்னு கூட ஒரு படம் எடுத்தார். அது நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஏதோ ஒரு பணம் முடியல இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுது. அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அந்த படத்தை, நல்லா ஃபுல்லாக பெங்களூர்லேயும் பாம்பேலேயும் ஷூட் பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் வந்து லவ் பண்ணி நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன். அம்மாவுக்கு அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்தது, நான் வந்து ஒரு ஸ்ரீதேவி மாதிரியோ ஒரு கமல்ஹாசன் மாதிரியோ நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த சினிமா ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நானாக ஒரு பெரிய நடிகையாக வந்து அவங்க கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பதில் கொடுப்பேன், அவங்க கஷ்டத்துக்கெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய அவங்க வந்து ஒரு நான் இன்னாருடைய அம்மான்னு சொல்லி வளம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த கனவை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் அவங்கள மீறி நான் கல்யாணம் பண்ணிட்டது, எங்கள் அம்மாவால் என்னை மன்னிக்கவே முடியல. எங்கள் வீட்டில் ஹாலில் 3 பக்கம் வால் டு வால் கண்ணாடியில் அம்மா கபர்டு பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் நடிக்கக்கூடிய எல்லா படத்துக்கும் ஒரிஜினல் வெள்ளியில் தான் கப்பு தட்டு ஷீல்டு எல்லாமே ஒரிஜினலில் தான் கொடுப்பாங்க. நேஷ்னல் அவார்ட் ஒரு மான் வந்து இப்படி பறக்கிற மாதிரி இருக்கும், அது கூட பியூர் சில்வர். ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் 11 or 12 அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு தாமரைப்பூ பிடிச்சிக்கிட்டு ஒரு பெண் நிற்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே 1.5 கிலோ சில்வர் அவ்வளோ இருக்கும். நான் அம்மாவை மீறி போன உடனே அம்மாவுக்கு வந்த கோபத்தில் எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு உருக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள்லாம் வந்து என் சைல்டுஹுட் ஃபோட்டோ கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஏன்னா அம்மா வந்து எல்லா ஆல்பத்தையும் வந்து நெருப்பில் போட்டுட்டாங்கன்னு எங்கள் அக்கா சொன்னாங்க. அவ்வளோ கோவம் அம்மாவுக்கு என் மேலே, ஏன்னா நான் அவங்கள மீறி போனது, சொல்லாமல் போய் கல்யாணம் பண்ணது. எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா இருந்து தான் கல்யாணத்தை பண்ணி வச்சார். ஆனாலும் அம்மா வந்து அப்பாவை மன்னிக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதாவது ஒரு கடைசி பெண்ணு அவள் தான் வந்து பைத்தியகார்த்தனமாக பண்ணுறான்னா நீங்களும் போய் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்களான்னு சொல்லி அதுலேருந்து எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருந்துட்டாங்க. எனக்கு ஒரு 11-12 வயசு வரும்போது கொஞ்சம் படங்கள்லாம் குறைய ஆரம்பித்த சமயம், இப்போ மதிவழி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப நல்ல வசனங்கள்லாம் எழுதுவார், சிவாஜி அங்கிளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. அவர் வந்து பட்டு மாமி கிட்டு மாமா அப்படின்னு ஒரு நாடகம் எழுதி அதில் நான் பட்டு மாமியாகவும் ஸ்ரீராமன் ஒருத்தர் வந்து கிட்டு மாமாவும் பல ஸ்டேஜ் கிட்டத்தட்ட 600 நாடகத்துக்கு மேலே அதை நாங்கள் வந்து மேடை ஏறி அந்த நாடகம் பண்ணியிருக்கோம். அதில் நான் வந்து மடிசாரை கட்டிக்கிட்டு நான் வந்து அதில் ஆக்ட் பண்ணுவேன். அதை பார்த்து தான் கே பாலச்சந்தர் அவர்கள் எதிர்நீச்சலில் கூட அந்த பட்டுமாமி கேரக்டரை வந்து அதில் சௌகாரமாக வச்சு அவர் வந்து அதில் கேரக்டரை பண்ணியிருந்தார். சின்ன வயசில் நான் அதை பண்ணதை பார்த்து அந்த நாடகத்தை வந்து பார்க்கணுன்னு சொல்லி சிவாஜி அங்கிள், அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ வீட்டில் இருந்தார், நான் வந்து அதை வந்து நடித்து காமிக்கணும்னு சொல்லி கேட்டு நான் போய் அந்த நாடகத்தை அவர் வீட்லேயே வந்து அவருக்கு வந்து அதை ஆக்ட் பண்ணியிருந்தேன். அந்த அவங்க ஃபேமிலி, சிவாஜி அங்கிளுடைய ஃபேமிலி வந்து மிகப்பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருப்பாங்க, எல்லோரும் ஒன்று கூடினாங்கன்னா அதில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த நாடகத்தை பற்றி கேள்விப்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் சென்னை வந்திருந்த பொழுது இந்த நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ராஜ்பவன்லேருந்து எங்களுக்கு வந்து அழைப்பு வந்து அவர் முன்னாடியும் போய் இந்த நாடகத்தை நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஃபோட்டோலாம் இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா எல்லா ஃபோட்டோவுமே கோவத்தில் எங்கிட்ட வந்து நேபாள் ராஜாராணியோட ஃபோட்டோ இருந்தது, ஈரான் ராஜாராணியோட ஃபோட்டோ இருந்தது, எவ்வளோ ஃபோட்டோஸ், ஜெயலலிதா காவோடையும் எம்ஜிஆர் அங்கிளோடையும் சிவாஜி அங்கிளோடையும் சரோஜிதா எல்லாருடைய ஃபோட்டோஸே எங்கள் அம்மா வந்து கோவத்தில் எரிச்சிட்டாங்க. எங்கள் அம்மானா ஜெயலலிதாக்காவுக்கு வந்து உண்மையிலேயே உயிர். சந்தியாமாவோட பல சமயத்தில் வந்து வெளியில் ஷூட்டிங் வரும்போது அவங்கக்கிட்ட சின்ன சின்ன சண்டை நடக்கும். ஃப்ளைட்டில் ஏறின உடனேயே சந்தியாக்கா பக்கத்தில் என்னை மாற்றி உட்கார வச்சுருவாங்க, எங்கள் அம்மா பக்கத்தில் போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. எங்கள் அம்மா சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க. இன்றைக்கி நான் இந்த அளவுக்காவது இங்கிலீஷ் பேசுகிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். இங்கிலீஷ்லேயே தான் என்கிட்ட பேசுவாங்க, அவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்கள ஜெயலலிதாக்காவும் வந்து ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ ஃப்ளைட்டில் மெட்ராஸ்லேருந்து ஹைதராபாடாக இருக்கட்டும், மெட்ராஸ்லேருந்து அது டெல்லியாக இருக்கட்டும், எங்கே போகிறாலும் ஃப்ளைட்டில் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே வருவாங்க. என்ன கொண்டு போய் சந்தியாமா பக்கத்தில் விட்டுருவாங்க. சந்தியாமா வந்து அப்போ வந்து ஃப்ளாஸ்கில் வந்து கொஞ்சம் அநேகமாக லிக்கராக தான் இருக்கணும், எனக்கு தெரியாது, எனக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொல்லி குடிப்பாங்க. அப்போ எனக்கு கோமா வரும், எனக்கு மட்டும் கொடுக்காமல் அவங்க குடிக்கிறாங்களேன்னு, ஏன் ஆண்டி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட நான் ஒரு தடவை கேட்டேன். அப்போ ஒரு தடவை வந்து நாகேஷ் அங்கிள் வந்து பின் சீட்டில் உட்காந்துருந்தாங்க, எந்திரிச்சு என் மண்டையில் ஒரு குட்டு நங்குன்னு ஒரு குட்டு குட்டாங்க. ஏய் இது என்ன நெஞ்சில் வரலையே ஆப்பிள் ஜூஸ்ன்னு நெஞ்சியா, பாய் மோடி எல்லாம் வேணும்னா கொடுப்பாங்க, சும்மா சும்மா தோண அப்படின்னு எனக்கு ஒன்று போட்டார்.
அப்பப்போ எல்லாருக்கிட்டையும் மண்டல டங்கு டங்கு நிறைய வாங்கியிருக்கேன். ஜெயலலிதாக்காவுக்கு செண்பகப்பூனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா என்னென்னா எப்போ பெங்களூர் போகிறாங்கன்னா பெங்களூரில் நிறைய கன்னட படம் ஆக்ட் பண்ணேன். அங்கே வந்து நிறைய பெரிய ஒரு ஃபுல் பந்து கூட குட்டி கூடையில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. கொத்து கொத்தாக செண்பகப்பூ வாங்கிட்டு வந்து ஜெயலலிதாக்காவுக்கு கொடுப்பாங்க. ஜெயலலிதாக்காவை பற்றி பேச சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அதோட தனி எபிசோடாக பேசப்படுறதுனால இதில் நிறைய சொல்லலை. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மாவை ரொம்ப கௌரவமாகவும் தன்னுடைய அம்மாவை மாதிரியும் பழகி அவங்க கூட வந்து ரொம்ப நட்போடு இருந்தது வந்து ஜெயலலிதாக்கா தான். எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை பற்றி சொல்லி சொல்லி அழுவாங்களாம் அம்மா, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். கவுண்டமணி வந்து ஒரு படத்தில் எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டு அந்த தமிழில் பாடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அம்மாவை தூக்கிட்டு போகும்போது மிஸ் பண்ணி போட்டுடுறாரு. அதில் கீழே விழுந்து எங்கள் அம்மா தலை உடஞ்சி பயங்கரமாக எங்கள் அம்மாவுக்கு ரத்தம் வந்து நிறைய தையல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் கவுண்டமணி வந்து கொஞ்சம் கூட அம்மாக்காக வந்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணலன்னு வந்து அம்மா சொன்னபோது இதெல்லாம் அப்புறமா எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு சக நடிகருக்கு ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது, அதுவும் வயதானவர்கள், அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து அப்போ அவருக்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி இருந்தது. இன்ஃபேக்ட் நான் நாடகத்தில் ஆக்ட் பண்ணும்பொழுது கவுண்டமணி சார் வந்து அப்போ அங்கே படிக்காசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்பெஷல் நாடகத்துலலாம், அங்கே எனக்கு கொடுக்குற காசில் அவருக்கு நான் வந்து அங்கே பணம் கொடுத்துட்டு வருவேன் 100 ரூபாலாம். அவர் இது இப்போ ஒத்துக்க போகிறாரா ஒத்துக்க போகலையா எனக்கு அதெல்லாம் தெரியாது, பட் நான் கொடுத்தது உண்மை, அவர் வாங்கினது உண்மை. ஆனால் நான் இன்கம் டேக்ஸுக்கு சீரியல் பண்ணும்போது இன்கம் டேக்ஸில் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் வீட்டுக்கு அவங்க இன்கம் டேக்ஸ் ரெய்டு போன போது அவருக்கே தெரியலையா எங்கெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காரு எதெல்லாம் மெச்சூர் ஆகிருக்குன்னு, இன்கம் டேக்ஸ் தான் எடுத்து சொன்னாங்களாம் இவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்குன்னு. சோஃபாக்குள்ளே பணம், கட்டிலுக்குள்ளே பணம், மெத்தைக்குள்ளே பணம், ஏகப்பட்ட பணம் இருந்ததாக இன்கம் டேக்ஸில் எனக்கு சொன்னாங்க. என்னையோ அவர் ஒரு சிறந்த காமெடி நடிகர், பட் என்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து எங்கள் அம்மா அப்படி கீழே தள்ளிவிட்டு எங்கள் அம்மா அடிபட்டதை என்னால் வந்து மறக்கவே முடியல. ஏன்னா அப்படி ஒரு பிளட்டோடய சென்னை வரைக்கும் வந்தாங்க காரில் வச்சு, அவங்க அங்கே டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு வில்லேஜுங்கிறதுனால. ஸோ நைட்டோட நைட்டு அம்மா மெட்ராஸ் சொன்னாங்க, நான் ஓடி போய் அம்மா கூப்பிட்டு போய் டாக்டர் ரங்கபாஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அம்மாவுக்கு வந்து தையெல்லாம் போட்டோம். இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகவும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்படியாக நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கும்போது நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன். அந்த கதையை சௌகாரம்மா கதையில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சௌகாரம்மா எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு. குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கமல் சாருடைய நாயகன் படத்தில் வந்து எங்கள் அம்மா ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் வந்து நான் அவரை பார்க்க போகும்போது ஹேராம் ஷூட்டிங், ஹேராம் ஷூட்டிங் நடக்கும்போது கமல் சார் உங்களை பார்க்கணுங்கிறாருன்னு சொல்லி எனக்கு செய்தி வந்தது. நான் அவரை பார்க்க போனேன். பார்க்க போனப்போ அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீ வந்து அம்மாவை மீட் பண்ணணும், அம்மாவோட பேசணும், ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன வைராக்கியம், உனக்கு என்ன அவ்வளோ உனக்கு திமிரு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். ஏன்னா அதை கேட்குற உரிமை அவருக்கு இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிட்டேன், அவங்க வந்து நான் செத்தாலும் என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவையும் வரவழைச்சு எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது கமல் சார் தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்களோட பல நாட்கள் இருந்தாங்க, என் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. என்ன தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலும், என்ன தான் அவங்க கூட இருந்தாலும், என் மேலே இருந்த கோபம் அவங்களுக்கு தீரவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு மாதிரி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க, அவங்க வந்து நிறைய பேசுகிறது வந்து குறைச்சிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வாழ்க்கையில் 2-3 தடவை பயங்கரமாக ஏமாந்துருக்காங்க. முதல் முறை நான் சம்பாதிச்ச எல்லா பணம், அவங்க சம்பாதிச்ச எல்லா பணம், இது எல்லாத்தையும் எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரரான ஒருத்தர்கிட்ட அவங்க வந்து மைசூரில் ஒரு மிகப்பெரிய தோட்டம், தேங்காய் தோட்டம் ஒன்று வாங்கினாங்க. அந்த தோட்டத்தில் வந்து வருஷா வருஷம் வந்து தேங்காய் வருது, இந்த தடவை வந்து குரங்கு சாப்பிட்டுடுச்சு, இந்த தடவை வந்து பூச்சி அடிச்சிருச்சு இப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் படத்துக்கு நாங்கள் அங்கே போன போது அப்போ ஜெயலலிதாக்காவும் கூட இருக்காங்க, நாகிஷங்கர் இருக்காங்க, ரவிச்சந்திரன் அங்கிள் எல்லாருமே அங்கே, நாங்கள் எல்லாமே இந்த ஷூட்டிங்கில் இருக்கோம், ராமண்ணா சார். அப்போது அங்கே போன போது அம்மாவுக்கு அப்போ தான் உண்மை தெரிய வந்தது அந்த நிலம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போகும்போது எப்படி தெரியுமா காமிப்பார், அதோ கண்ணு கெட்டுற வரைக்கும் எனக்கு பாருங்கள், அதெல்லாம் உங்கள் தோட்டம் ராதா அம்மா அப்படின்னு சொல்லுவார். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது அப்படியே சந்தோஷமாக கேட்டு வந்துடுவாங்க. ஏன்னா பத்திரமெல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே போன போது இந்த தடவை அவர் இல்லாமல் போனாங்க, அம்மா அம்மா நான் ஜெயலலிதாக்கா எல்லோரையும் போயிட்டு அம்மா வந்து அம்மு பாருமா இதெல்லாம் எங்கள் தோட்டம், இது தான் நான் பப்பிக்கு வாங்கி வச்சுருக்கேன் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அம்முக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ வந்து இந்த இது கட்டுவாங்க இல்லையா வரி ஏதோ கட்டுறதுக்காக எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் இப்போ வித்தா இந்த நிலத்தோட விலை என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாங்க. அங்கே போனால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸர் சொன்னார், இந்த நிலமே உங்களது இல்லை, அப்புறம் எதுக்காக விலை கேட்குறீங்க, இது எப்படி உங்கள் நிலமாகும் அப்படின்னா. எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஷாக்,
என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதெல்லாமே மைசூர் மகாராணியோட இடம், யாரோ உங்களை ஏமாத்தியிருக்காங்க அப்படின்னோடனே எங்கள் அம்மா சென்னைக்கு ஓடி வந்து அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ஓடி வராங்க. பத்திரத்தை காமிக்கிறாங்க. பத்திரத்தை பார்த்துட்டு அவரது எல்லாமே போலி பத்திரம். போலி பத்திரங்கிறது இன்றைக்கி நடக்கலைங்க, 1970 நடந்திருக்கு. அந்த போலி பத்திரத்தை பார்த்து எங்கள் அம்மா அழுதாங்க பாருங்கள். பாவம், ஷி யூஸ் டு பிரேக் டவுன். ஸோ ரூமில் வந்து நாகேஷ் அங்குளும் மனோரமா ஆச்சு அம்முக்காலாம் அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழுதாங்க அம்மா, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட்ட லைட்லேயும் முள்ளிலையும் வெயிலையும் ஆக்ட் பண்ணதெல்லாம் நான் வந்து இப்படி கரியாக்கிட்டேனே அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கள் அம்மா 4 ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு தட்டை தூக்கி தலையை சீவி சிகை அலங்காரம் பண்ணி கடைசியில் எங்கள் அம்மா சம்பாரிச்சதெல்லாம் இப்படி போட்ட விட்டாங்களேன்னு இன்றைக்கி நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. மேபி நினச்சி பார்த்தா எனக்கும் அழுக வருமோ என்னமோ. இந்த மாதிரியான துக்க சம்பவங்கள் நம்ம வந்து பத்மினிக்கு தான் இல்லை, எல்லாருடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவங்க வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ எங்கள் அம்மா உடனே, எங்கள் அம்மாவுக்கு யார் விற்றாங்கன்னா எங்கள் அப்பாவோட சொந்தக்கார தான் விற்றாரு. அவங்க வீட்டுக்கு போனாங்க. போய் வந்து அம்மா கேட்ட உடனே அவர் எல்லாமே அந்த ஆள் வந்து அப்போ ரேஸ்லாம் இருந்ததுனால ரேஸில் அந்த பணத்தெல்லாம் அவர் வந்து சூதாட்டத்தில் வந்து தொலைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழுதாங்க, ஜெயிலில் எங்களை வந்து போட்டுறாதீங்க, எனக்கு மாங்கல்ய பிச்சை நிஜமாகவே சினிமாவில் பார்க்குற மாதிரியே பார்த்தேன், அந்த தாலி அந்த அம்மா எடுத்து எங்கள் அம்மா கையில் கொடுத்து எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க மண்ணின்னு சொல்லி அழுதாங்க. ஸோ எங்கள் அம்மா சைலண்ட்டாக வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம்தான். திரும்பவும் ஒரு தடவை சென்னையில் வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இருக்குது, அவங்கள நம்பி எங்கள் அம்மா நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டிக்கிட்ட தான் பணத்தெல்லாம் கொடுத்து வைப்பாங்க, டைரியில் வந்து எழுதி எழுதி வைப்பாங்க. அந்த ஆண்டிக்கிட்ட வந்து அவங்க வட்டிக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ஆண்டி வந்து அப்போ 1 ரூபா வட்டியோ என்னமோ கொடுப்பாங்க போல இருக்குது. எங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூட மாட்டாங்க, சேர்த்து சேர்த்து அங்கே வைப்பாங்க. வச்சு அவங்களுக்கு வந்து என்ன பயம்னா திருப்பி வந்து யாரும் தன்னை ஏமாத்திடக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு ஏனோ தெரியலைங்க, இன்கம் டேக்ஸ்னால் அவ்வளோ பயம், இன்கம் டேக்ஸ்காரங்கன்னா அவ்வளோ பயம், சொல்லாமல் சொல்லாமல் இந்த மாதிரி அங்கே இங்கே வச்சு இந்த மாதிரி ஏமாறுறதே அவங்களுடைய தலையெழுத்து. அவங்களுக்கு எந்த ஒரு சொத்துமே அவங்க கையில் வந்து நிற்கவே இல்லை. கடைசியில் அந்த பணத்தையும் அவங்க வந்து இழந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து விஜயகுமாரி அக்காவை வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வந்து அவங்க நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூம்புகார்லேருந்து விஜயகுமாரி அக்காவை அவங்களுக்கு நல்லா தெரியும். நானும் வந்து அவங்க வீட்டுக்கு நிறைய போயிருக்கேன். அவங்கள ரொம்ப அவங்களோட மகள்னு தான் சொல்லுவாங்க. விஜயகுமாரி அக்காவும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மகள் தாய்ங்கிற ஒரு உணர்வு, ஒரு பந்தம், ஒரு உறவு எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம். விஜயகுமாரி அக்கா வந்து எங்கள் அம்மா இறந்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா இறந்த உடனே மஞ்சுளாவும், அதாவது மஞ்சுளா அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதாங்க. எப்படி மஞ்சுளா அக்கா வந்து எங்கள் அம்மாவோட எந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நிறைய வருஷம் எங்கள் அம்மா விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே ஆரம்பித்தாங்க. கமல் சார் வந்து சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. அதனால் அந்த சமயத்தில் என்ன நடந்தது, எப்படி அவங்களுக்குலாம் பரிச்சயமானதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜயகுமாரி அக்கா வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து அவங்களோட பல படங்கள் ஆக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து விஜயகுமாரி அக்காவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அம்மா நிறைய தெலுங்கு படம் ஆக்ட் பண்ணாங்க. ஃபிலிம் நகர் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் வந்து ஒரு நகர் ஒன்று ராமநாயுடு அவர்கள் வந்து உருவாக்குனார். உருவாக்கின போது அவர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த அதில் வந்து இடம் பிளாட் போட்டு கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு கூட அதில் வந்து ஒரு 6 கிரவுண்டு வந்து வந்தது. அம்மா அதை வந்து வாங்கியிருந்தாங்க. சிறுக சிறுக அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருந்தாங்க. அது ஒன்று தான் உருப்படியாக கரெக்டாக வாங்கினாங்க அம்மா. அப்புறமா நான் வந்து அம்மாவோடலாம் சேர்ந்ததுக்கப்புறம் அது அம்மா வந்து விற்க போகிறேன் உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஹைதராபாத்தில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி, ரெண்டாவது என்கிட்டயும் அப்போ காசு இருக்கல, நானும் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா வந்து அதை ஒரு பெரிய டைரக்டர் கோடி ராமகிருஷ்ணன் அவருடைய படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவருக்கு அதை விற்றுட்டாங்க. நான் அதை வந்து சமீபத்தில் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹைதராபாத் போன போது தான் அந்த இடத்த போய் பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்த போய் பார்த்தேன். அப்போ தான் அதோடைய வேல்யூ தெரிஞ்சுது. கோடிக்கணக்கில் இருக்குது. ஹைதராபாத்தில் ஃபிலிம் நகரில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி போயஸ் கார்டனில் ஒரு இடம் இருக்கிற மாதிரி. இனிவே யாருக்கு என்ன பிராப்தமோ அதானே ஒட்டும். எங்கள் அம்மா பாவம், நான் சொன்னேன் இல்லையா இந்த தடவையாவது ஒழுங்காக இடத்த வாங்கினாங்கன்னு, இந்த இடத்த ஒழுங்காக வாங்கினாங்க. ஆனால் விற்று கொண்டு வந்த பணத்தை மறுபடியும் வேளாங்கண்ணியோடைய அந்த ஆன்டி அவங்ககிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதுவும் கடைசி வரைக்கும் அவங்க கைக்கு திரும்பி வரவே இல்லை. இன்னொரு தடவை வந்து வெளியூரில் ஸ்டார் நைட்லாம் போனால் எனக்கு ஒரு சவரன் கோல்டு காயின் கொடுப்பாங்க. அந்த காயினாக வந்து எங்கள் அம்மா 108 காயின், 108 சவரன் ஒரு பையில், நம்ம இந்த சுருக்கு பையன் சொல்லுவோம் தெரியுமா, அதில் போட்டு பீரோவில் வச்சுருந்தாங்க. எங்கள் அக்காவுடைய கல்யாணத்துக்கு வந்தபோது
யார் அம்மாவுடைய பீரோ திறக்க அம்மா யாருக்கு சாவி கொடுத்தாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் அது அபேஸ், அதுக்கு ஒரு தடவை அழுதாங்க. இதெல்லாம் தான் எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் என் கண்ணில் எப்போவுமே பசுமையாக நினைவு இருக்கிறது. ஆனால் எங்கள் அம்மாவுடைய வைராக்கியம், அந்த வைராக்கியத்தில் எனக்கு 1% கூட கிடையாது வைராக்கியம். அதாவது இப்போ சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அப்பாவை கோச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் பார்க்காம இருந்த ஒரு வைராக்கியம், என்னை வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு வைராக்கியம், சில விஷயங்கள் வேண்டான்னு நினச்சாங்கன்னா அது வந்து யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அந்த வைராக்கியத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே வைராக்கியத்தை நான் வந்து அம்முக்காட்டை பார்த்தேன், அவங்களும் வந்து நகைக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஜெயலலிதாக்கா வந்து ரொம்ப அழகாக நகைகள்லாம் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த நகையுடைய ஃபோட்டோலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் நகை போட மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தில் அவங்க எத்தனை வருஷம் நகை போடாமல் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா எவ்வளோ போட்டிருக்க முடியும், ஆனால் கடைசி வரைக்கும் போடலை. கடைசியில் சாஸ்திர பிரகாரம் அவங்க பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறதுனால ஒரு விதவை மாதிரி இருக்கக்கூடாது, காதில் ஒரு கமலாவது இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும். அதனால் அந்த கடைசி கடைசியாக அவங்க காதில் ஒரு கமல் போட்டாங்க. ஏன்னா அவங்க நகை வந்து பல வருஷங்கள் போடாமல் இருந்தாங்க, எனக்கு அதை நல்லா தெரியும். ஏன்னா அவங்க நகை எவ்வளோ பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல வைராக்கியம் இருந்தது. ஸோ உங்கள் மூலியமாக எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி நான் வந்து நினைவு கூர்ந்தேன். எங்கள் அம்மாட்ட இன்றைக்கி இன்றைக்கின்னு இல்லை என்றைக்குமே நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன். எங்கள் அம்மா திரும்பி வந்தால் ஓடிப்போய் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அவங்க ரெண்டு கணக்குலையும் மொத்தம் கொடுத்து சாரிம்மா 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 சொல்லிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன்.